வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு கவிதை தேனாற்றில் கரைபுரண்டு பாய்ந்து கொண்டிருக்கிற கவிதை வெள்ளத்தில் நீந்தி திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த இனிய நேரத்தில் முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம் கொஞ்சம் அமைதியாருங்க இந்த பெரம்பலூர் தமிழ் இயக்கத்தை பெருமிதத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற முத்தரசன் உள்ளிட்ட தமிழ் இயக்க தோழர்களுக்கு என் வணக்கம் எட்டு திக்கிலும் இக்கவியரங்க கவிதைகளை எல்லாம் எடுத்துச் செல்லுகிற திறம்பெற்ற திருச்சி வானொலி நிலையத்தார்க்கும் விருது பெற வந்திருக்கிற வித்தக பெருமக்களுக்கும் கவி படைக்க காத்திருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் என் கனிவான வணக்கம் பாவேந்தர் பற்றிய அரங்கம் எனவே பாவேந்தரை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பாடி கவிஞர்களை அழைக்கிறேன் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஒரு மணி நேரம் மட்டுமே இதற்குள்ளாக அனைத்து இருபது கவிஞர்களும் பாடியாக வேண்டும் எனவே காலத்தையும் நேரத்தையும் கவனத்திலே கொண்டு நீங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு நான் வேண்டி பாவேந்தருடைய அறிமுகத்தை தொடங்குகிறேன் பாட்டுலையின் இமயம்தான் பாவேந்தன் எரிமலையை சூழ்கொண்ட புரட்சி மேகம் இழிவுகளை தெரிய கிளர்ந்த வேளம் உரிமைகளை நிலைநாட்ட துடித்த வேங்கை ஊமைகளாய் ஆமைகளாய் இருந்தோர்க்கெல்லாம் விரிவான சிந்தனைகள் வழங்கி வந்த வீரார்ந்த பாவேந்தன் பாடல் யாவும் எரி சருகாய் தீமைகளை அழியச் செய்தே இன உணர்வை நமக்கெல்லாம் அளித்ததென்பேன் இவன் பாடல் கேட்டதற்கு பிறகே இங்கே இருள் மறைந்து கீழ்வானம் சிவந்ததென்பேன் தவறுகளை இடுத்துரைத்தும் தாழ்த்தி வந்த தருக்கர்களை இடித்துரைத்தும் நம்மைச் சூழ்ந்த அவலங்கள் மறைவதற்கும் வெகுண்டெழுந்தான் பார்த்தெழுந்து கொடுமைகளை சாய்த்தான் மக்கள் உபகையுற ஒண்டமளின் மாண்பை கூறி உலகெங்கும் தமிழர்களை விழிக்கச் செய்தான் இந்தி மொழி வல்லாண்மை எதிர்த்து நின்றான் ஏதிலியா இருந்தவர்க்கு வழிகள் காட்டி முந்தைய முந்தையனல் வரலாற்றை நினைவுகூர்ந்து முட்புதராய் முளைத்த சாதி மதங்கள் வீழ்த்தும் வெந்திரலை நமக்களித்தான் விழுங்கி வந்த வேண்டாத மடமைகளை வேரறுத்தான் சந்தனமாய் தமிழ் வாழ்வு மணக்கச் செய்தான் சரியாத பாட்டுலையின் இமயமானான் ஒப்பரிய பகுத்தறிவு பெரியார் ஐயா ஓயாமல் தமிழ் மண்ணை சுற்றி வந்தே செப்பியதை பாடல்களில் செதுக்கி வைத்தான் சிந்தனையின் முடம்போக்கி அறிஞர் கூட்டம் ஒப்புவதை கணல் தரிக்க உரத்து சொன்னான் உளையாரை நரியாரை உமிழ்ந்தான் நாட்டில் கப்பியதோர் இருள் வெளுக்க முனைந்தான் பாட்டு களங்காணம் படை மரவர் வரிசை தந்தான் மொழி ஒன்றே மூச்சென்றான் தொன்றுதொட்டு முளைத்திருந்த பழமை முட்புதரை வீழ்த்தி விழிப்புணர்வு விதை விதைத்தான் வளங்கள் ஆர்க்கும் விடியலுக்கு முரசறைந்தான் புதுமை மேவும் அழியாத இலக்கியங்கள் குடையாய் நல்கி அருந்தமுழுக்கு வளம் சேர்த்தான் தமிழ் இனத்தின் இழிவுகளை துடை தெரியும் எண்ணம் கொண்டான் இனமான மீட்சிக்கு முழக்கமிட்டான் பாரதிக்கோ இவன் சீடன் பாவலர்கள் பலருக்கும் இவனேதான் தலைமையாசான் தம் பெயரை பதிவு செய்த பன்னரசன் இவனேதான் தன்மானத்தில் யாருக்கும் தலைவணங்கா தருகண்மிக்கான் யாழிசையாய் தமிழிசைத்த புதுவை வேந்தன் சீர் உலவும் தோட்டத்து குயில்களாக செய்ப்போம் செழுந்தமிழுக்கு பெருமை சேர்ப்போம் என்று இந்த முன்னுரையோடு நான் கவிஞர் பெருமக்களை அழைக்கிறேன் முதலாவதாக இந்த பெரம்பலூர் ஆட்சியரகத்திலே மண்டல இணைப்பதிவாளராக பணியாற்றி இப்பொழுது தேனி மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற உரத்த தமிழ் சிந்தனையாளர் பாட்டிலக்கணம் பல இலக்கிய எல்லாம் நன்கு உணர்ந்த தமிழ் உணர்வாளர் ஐயா சிவ முத்துக்குமாரசாமி அவர்களை மேடைக்கு அழைத்து அவரை முதன் முதலாக அவர் படைத்த பாடல்களை அரங்கேற்றுமாறு உங்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கு வணக்கம் பாரதிதாசனும் தமிழும் முப்பத்தி ஆறாவது பக்கங்க வீறு கொண்ட செந்தமிழின் வேர் பிடித்து வேட்பத்தாம் மாறு கொண்ட சிந்தையர் மேல் விழிக்கிறை கூறுகளை சொன்னார் யார் கூறுங்கள் கோடின்றி பேரு பெருதாசினேயாம் மங்கை ஒருத்தி நலமும் மா தமிழுக்கு இங்கே இணையில்லை என்றென்றே எங்கெங்கும் நந்தமிழை தூக்கி நயந்தார் யார் நல்லுலைகள் எந்தமிழன் தாசினேயாம் சுவைதரும் தரும் நற்பொருளிலெல்லாம் சுவை கண்டு அவையெல்லாம் இனிக்கும் என்றார் சுவையெல்லாம் தாண்டி உயிரென்றார் தாய் தமிழை தாசனார் வேண்டி அவரை வழுத்து துறைதோறும் நூல்கள் துடித்தெழுந்து ஆக்கி இறை மேலாம் செந்தமிழை ஏற்ற அழைகூவை தூண்டினார் பாரதிதாசனார் தூயோரே வேண்டும் நமக்கு இங்கு உழைப்பு மூல ஒலியெல்லாம் தமிழே இனிதேற்று ஞால மொழியெல்லாம் நடத்திடும் கோலஞ்சை தாயவலை தன்னேரிலாதாய் நிறுவி நற்சேயானார் பாரதிதாசன் அண்டம் அளந்திடும் ஆள் பொருள் வைப்பினை துண்டம் தவிர்த்து துலக்கமாக்கும் விண்டுபுகள் நன்னூல்கள் கொண்டிழங்கும் நச்சமிழே தாசனார்க்கு என்றும் உலதாம் உயிர் செந்தமிழின் சீர்மை சிதைப்பாறை காணுங்கால் உந்த மிக குண்டெழுந்து ஓங்கிடுவார் நந்தமிழீர் மாற்றினத்தார் சூழ்ச்சிகள் மானிடத்தார் நன்கரிக சாற்றி குறை தாசனாரே சாழ்வு நல்வலமாய் வாழ்வுமாய் நல்லுரிமை செல்வமுமாய் வெல்லும் அறிவுமாய் வென்று நிற்கும் பல்கலை சேர் மாட்சியலாம் தன்னகத்து கொண்டிளங்கும் தாய் தமிழாள் ஆட்சியலாம் செய்வோம் அறிந்து வணக்கம் வெண்பாவை கற்புடைய பாடல் என்பார் விருப்புடனே யாப்புதனை கற்றுணர்ந்தார் நண்பாவை இவ்வரங்கில் நடவு செய்தார் நான் அவருக்கு வெண்பாவில் வாழ்த்து சொல்வேன் பாரதிதாசனின் பைந்தமிழை பாங்குறவே சீரார்ந்த முத்துக்குமாரசாமி வீருடனே வெண்பாவில் பாடி வியப்புறவே செய்திட்டார் இன்னம்போல் வாழ்க இனிது என்று நான் அவரை வாழ்த்தி அடுத்த பாவலரை அழைக்கிறேன் அடுத்த பாவலர் பாண்டியராஜன் அவர்கள் வருகிறார்கள் பாடுங்கள் பாவலரே அனைவருக்கும் வணக்கம் சபைக்கு என் வணக்கங்கள் ஏற்கனவே எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அழகான வெண்பா கொஞ்சம் கைதட்டுங்கள் முதலில் அவருக்கு மிக வெகு நாட்கள் கழித்து கேட்கப்பட்ட அருமையான வெண்பா பாடல்கள் அப்படியே கொஞ்சம் எனக்கும் தட்டுங்க எல்லாவற்றையுமே நாம் கேட்டு வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கைதட்டுவதால் கொஞ்சம் நேரம் பசி போகும் பசிக்கும் நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய கவிதையை படிக்கிறேன் நான் புதுக்கவிதை எழுதியிருக்கிறேன் குடும்ப விளக்குகள் கொள்ளும் வார்த்தை தீப்பந்தங்களை அந்தரங்கங்களில் வீசுவதால் அந்த புறம் ரணகலமாகி போகிறது வாழ்வின் வரம் கொடுக்கும் தேவதைகளை தேவன்கள் தேடி தேடி அறம்பளை அறம் வதைக்கும் சாத்தான்களையே கைபிடிக்கிறது மானுட வர்க்கம் எல்லோர்க்குள்ளும் இருக்கும் மிருகம் மனமாலை விழுந்ததும் விழிக்கிறது எல்லோருக்குள்ளும் இருக்கும் மிருகம் மனமாலை விழுந்ததும் விழிக்கிறது அன்றிருந்துதான் ஆட்டம் போடுகிறது அறமற்ற வாழ்க்கை இல்லறத்தில் பன்னீர் குடுவைகள் மதுக்கோப்பைகள் நிரம்பிய பாத்திரங்களாகவும் சந்தன குப்பிகள் திராவகம் கலந்து நிரப்பிய பேழைகளாகவும் வடிவான பின் எப்படி இருக்கும் பாரதிதாசா எங்கள் இல்லறம் நல்லறமாக இல்லறம் நல்லறமாகும் இல்லால் இனியரமானால் சொல்லும் சுகவரமானால் சொந்தம் சுற்ற வாழ்வு வரும் கௌரவம் பிடித்து கால் பிடிக்கும் கணவன் கௌரவம் பிடித்து கால் பிடிக்கும் கணவன் கடின காலங்களில் உதவும் நல் மனைவி கடின காலங்களில் உதவும் நல் மனைவி ராமன் போல சொல் கேட்கும் மகன் அச்சதை தூவி மனம் செய்ய காத்திருக்கும் மகள் காதல் செய்யாமல் அற்றதை தூவி மனம் செய்ய காத்திருக்கும் மகள் அமைந்தால் வாழ்வு சுகராகும் இல்லாவிட்டால் வாழ்வு சுகவீனம் நன்றி வணக்கம் கவிஞர் பாண்டியராஜன் அவர்களுக்கு கைதட்டலில் கவனம் அதிகம் கைதட்டல் ஒன்றேதான் கவி கவனத்தை ஈர்த்துவிடும் என்பது உண்மை ஆனால் மெய் சோர்ந்து இருக்காமல் மிடுப்புறவே கைதட்டி அரங்கத்தை கலகலப்பு தாருங்கள் அதை வரவேற்கிறோம் வாழ் கவிஞருக்கு நன்றி அடுத்து பாட காவிய பாரதி ஆறுமுகம் முனைவர் பாரதி ஆறுமுகம் அவர்கள் முழக்கத்தை நாம் கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் எனது தலைப்பு பாரதிதாசனும் மொழி உணர்வும் வாழ்வியலின் காவியமாம் மொழியை வண்டமிழின் புதையலென நாமும் எண்ணிக்கொண்டு ஆழ்ந்திட்ட அறிவோடு தமிழை தந்து அகத்தி மகிழ்ச்சியினை அடைவோம் வாரீர் ஆழ்கடலில் ஆனந்தமாக நீந்தி அனைவருக்கும் மலர்முகத்தை இனிதாய் ஈந்து கன்றுடனே விளையாடி இன்பம் பெற்று கற்கன்றாய் கண்ணி தமிழ் பாட்டு பாடி கல்லைத்தான் உடைத்தெடுக்க கருவி வேண்டும் கருத்தைத்தான் தெரிந்து கொள்ள ஞானம் வேண்டும் வல்லவராய் என்னாலும் விளங்குவதற்கு வலிமையாம் சொல்வேந்தன் இருத்தல் வேண்டும் மாற்றத்தால் வாழ்வுதனில் மாறும் வண்ணம் ஏற்றத்தால் வாழும் தான் வாழ்வும்தான் நடத்த செய்தார் அறிவாலே தெளிவாக தமிழை கற்றார் ஆற்றலுடன் சீர்மையை சேர்ந்திருப்பார் இயற்கையின் காட்சியெல்லாம் இனிக்கும் மாட்சி இசைவாக எழுதியுள்ள பாட்டு யாவும் செயற்கையாம் கருவிகளில் செப்பம் செய்து செந்தமிழின் மேன்மையை நினைவு கொள்வோம் மயக்கமே இல்லாத மதிநுட்ப கருத்துக்களில் நயக்கவே செய்கின்ற நளினமாம் கவி கவிமாந்தர் நல்லெண்ணம் நற்சொல்லும் நாளும் கொண்டு நல்ல நவை செய்ய வேண்டும் அன்றோ வாழ்வில் வலிதன்னை சிறப்பாக்கி வாழ்வுதனில் வகையான தொழிலை தான் தேர்ந்து கொண்டு கழியாத காலங்களில் இதுவே செய்வேன் என்று முழுமதியாய் மொழியுணர்வை வளர்த்தார் நன்றே நன்றி வணக்கம் வாவேந்தர் மொழியுணர்வை நமக்குச் சொன்னார் பண்பட்ட கவிஞரிவர் இன்னும் நீங்கள் எதிர்காலம் காத்திருக்க இளமை மேவும் எழில் கவிதை படையுங்கள் வாழ்த்து வாழ்த்துகிறேன் அடுத்து பாட வருகிறார் காவியசேகரன் கவியரங்கம் வருகிறார் அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள் ஏறிய சுவையும் முற்றம் கலையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகினை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலம் நீரும் இனியவை இனியவை இவை என கண்டேன் அதிலும் தமிழ் இனிமை என்றான் பாவேந்தன் பாரதிதாசன் எங்கள் உயிருக்கு நேர் என நேராய் நின்றவன் என் பாவேந்தன் பாரதிதாசன் தமிழ் மூச்சு தமிழே பேச்சு துடிப்பான எழுத்து தமிழ் மொழியின் பற்று இதுவே அவனின் சுவாசம் தமிழ் தமிழன் தமிழ்மொழி என்ற முப்பரிணா முப்பரிணாமத்தில் முதல் பரிணாமம் அவனுடையது முதல் மொழி உயிர்மொழி உயிருக்கு சமமான மொழி அதைவிட மேலான மொழி இதுவே எனது வேதம் திருக்குறள் பேசு தொல்காப்பியம் பேசு அதனுடன் சுயநலமற்ற அரசியல் பேசு ஆணியில் அடித்தார் போல் சொன்னான் தமிழ் ஆசிரியருக்கு தமிழ் மேல் கொண்ட காதல் அதுவே அவனது பற்று தமிழ் மொழியில் கொண்ட பற்று மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் எங்கள் மா தமிழுக்கு ஈடாகுமோ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு கேள்வியாய் ஒரு பற்று வேங்கையாய் ஒரு பற்று தமிழ் மொழி மீது கொண்ட பட்டு முதலில் தமிழ் மொழியில் பேசடா பிள்ளைகளுக்கு என்னடா பாரதியாய் அவனின் தாசனாய் பாவேந்தனின் பாரதி தாசனாய் வாழடா வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வணக்கங்கள் காவியசேகரன் அவர்கள் நல்ல கவிதை விருந்தளித்தார் நாமும் கேட்டு மகிழ்ந்துட்டோம் சொல்லும் வெல்லும் சொல்லாக சுவையாய் கவிதை படித்ததற்காக அவருக்கு நன்றி கூறி அடுத்து கவிஞர் மண்ணை ஜீவிதா அரசியவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் அன்னை தமிழுக்கும் ஆரியர் அன்னைக்கும் அவையோருக்கும் ஆன்றோருக்கும் எம் இனிய மதிய வணக்கங்கள் பாரதியின் தாசனவன் பாவின் வேந்தனவன் தமிழோடும் தமிழ்நாட்டோடும் இரண்டரை கலந்திட்ட இருளின் ஒளியவன் இவன் புகழ் பாட உண்டிங்கோ வார்த்தைகள் இவன் புகழ் பாட உண்டிங்கோ வார்த்தைகள் ஆம் இவன் முண்டாசு கவிஞன் கொண்டாடும் கலைஞன் பண்பாட்டு தமிழை உண்டிடும் மலையன் வில்லேந்தி வாராது தமிழ் சொல்லேந்தி வந்தவன் எல்லென்று நில்லாது கவி என்னை ஆகி நின்றவன் பேச்சென்று நில்லாத தமிழில் நச்சென்று சொல்பவன் அச்சென்ற தும்மலையும் அச்சம் கொண்டோட வைப்பவன் துச்சமன நினைப்போரை தூரம் தள்ளி எச்சமாக்கி நிறுத்தியவன் மிச்சம் மீது வைக்காத தமிழை உச்சம் வைத்து சுதந்திரம் கொண்டாடியவன் பெரியாரின் பக்தனிவன் தமிழறியா சிறியோரின் எதிரியவன் வரியோரின் துணைவனவன் தமிழ் அறிவோரின் வழிகாட்டியவன் முழங்கு சங் என்றவன் துலங்கு தமிழ் என்றவன் முழங்கு சங் என்றவன் துலங்கு தமிழ் என்றவன் விலங்கு போட்டாலும் நாடு விலங்கு துடித்திட்டவன் நற்றமில் காத்திட்டவன் சொற்றமில் சுவைத்திட்டவன் எம்மொழி மொழி குறுக்கிட்டாலும் எம் மொழிக்கு ஈடேதென்றவன் எம்மொழி குறுக்கிட்டாலும் எம் மொழிக்கு ஈடையதென்றவன் பாரதியின் தாசினிவன் சாரதியாய் தமிழ் தேரோட்டியவன் விரோதிகள் நானிட தினம் கமிழால் கவியால் தமிழை ஆராதனை செய்தவன் வேந்த நிவனின்றி தமிழக மைந்தன் வேறாருண்டு வேந்த நிவனின்றி தமிழக மைந்தன் வேறாருந்தன் தலைவன் இவன் இன்றி தமிழ் சொந்தம் என்றே கூறி வாய்ப்புக்கு நன்றி குறைபடுகிறேன் விடைபெறுகிறேன் சொற்சுவையும் பொருட்சுவையும் நிரம்பி பொங்கும் சுவையான கவிதைகளை வழங்கிய கவிஞருக்கு நன்றி அடுத்து பாட வருகிறார் சுகுமாரன் அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசனும் தமிழ்நாடும் பாரதியின் தாசனவன் புதுமை ஈந்த புதல்வனே பாரதியின் எதிரொலி தமிழினத்து புரட்சியாளனே புதுநெறியை காட்டிட்டே புலவனாகும் பாரதியையே மதுரமிகு தமிழாலே புகழ்ந்திட்டே மகிழ்ந்திட்டானே புதுமைநிலை கொள்கைகளை சங்கநாதமாய் முடங்கிட்டே புதுவை மன்னர் புரட்சிக்கவி கவி பெற்றானே சோலை தமிழ் நாட்டினிலே பாக்கோலமிட்டு மகிழ்ந்தானே சோலையாம் கவிஞர்களின் பார்வையிலோங்கித் திகழ்ந்தானே நாம் பிறந்தது நாம் வளர்ந்தது தமிழ்நாடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு நாம் அறிவோம் உலகத்தில் நம் பண்பாடு தமிழா நாம் தமிழர் நம் தரத்திற்கெவர் ஈடு மூவேந்தர் முறை செய்தது நம் தமிழ்நாடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு நாவலரும் பாவலரும் ஆண்டது இந்த நாடு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு முத்துக்கடல் முத்தமிழ் நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடு தத்தும் தவளை கிடமா முல்லை காடு நம் தமிழகத்தில் கால் வைப்பதா இந்தி பேடு பாவேந்தரின் தொண்டதுவும் தரித்திர வயிற்றுக்கு பாச அமிழ்தமன்றோ அண்ணன்மாரே பாவேந்தன் பொருளெல்லாம் தமிழர் கீந்தானே பாடி தமிழனை உயர்த்தினானே தாமும் உயர் உற்றானே அனைவருக்கும் வாய்ப்புக்கும் நன்றி வணக்கம் மருந்தை போல் பயன் சேர்க்கும் கவிதை பாடி மகிழ்வித்தார் நம்முடைய மருத்துவ கவிஞர் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் அடுத்து பாடு வருகிறார் குமரகுரு பாரதிதாசனும் தமிழ்நாடும் தமிழ் வாசனை பகுத்தறிவின் நேசனே பாரதிக்கு தாசனே புரட்சி கவிஞனே தாய் வேந்தனே தமிழ் வளர்த்த மூவேந்தனின் முன்னோடியே உனக்கு இணை இல்லை இந்நாளிலே உமது கவிதைகள் தமிழரின் விடியல் அதனால் இன்று தமிழகம் நடைபோடுகின்றது நீங்கள் காட்டிய வழியில் தமிழ்நாடு தழைக்க பெண் கல்வி தேவை என்றார் பெண் விடுதலைக்கு அவரே முன்னின்றார் நின்றார் வீட்டுக்கொரு வீரர்களை நாட்டு நாட்டுக்காக அர்ப்பணித்த தாய்மார்கள் வாழும் நாடு இதுவென்றார் அதுவே தமிழ்நாட்டின் தியாக பண்பு என்றார் அறத்தோடு வாழ்தல் நித்தம் என்றார் புறத்தோடு போரிடல் புகழ் வீரம் என்றார் தமிழ்நாடு சிறக்க தமிழருக்கு ஒற்றுமை உணர்வு வேண்டும் என்றார் அதனால் இத்தரணியில் தமிழன் தலை நிமிந்து வாழ இயலும் என்றார் இல்லறம் நல்லறமாக மாண்புற வேண்டும் என்றார் அதனால் குடும்ப விளக்கையும் நமக்கு தந்தார் ஒற்றுமையே பலம் என்றார் அதனால் இங்கு வேற்றுமைக்கு வழியேது என்றார் கத துணிகளை தோளில் சுமந்தேன் என்றார் கட்டுப்பாடற்ற இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கவே என்றார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றார் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்றார் மூட நம்பிக்கைகளை மூடி வைக்க முனைந்தார் கலங்கரை விளக்கமானது கல்வி என்றார் காணல் நீராய் காட்சி இழந்தது காட்சி தந்தது மக்களின் பொது வாழ்வியல் என்றார் தமிழ்நாடு சிறக்க தமிழ் கல்வி தேவை என்றார் அதற்கு மூத்தமிழ் தெளிவுற கற்றல் வேண்டும் என்றார் வாய்ப்புக்கு நன்றி பாவேந்தர் சிறப்பனைத்தும் பாடி சென்றார் பட்டியலை இட்டுட்டார் மூட நம்பிக்கை சாதி மறுப்பு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் தமிழ் வழிக் கல்வி தமிழ்நாடு மேன்மை அடைவதற்காக எல்லா வழிகளையும் பாவேந்தர் சொன்னார் என்பதை இந்த கவியரங்கத்திலே சொன்ன கவிஞருக்கு நன்றி அடுத்து பாட வருகிறார் கவிஞர் மகி தமிழ் அனைவருக்கும் வணக்கம் பக்கம் நாற்பத்தேழு பாரதிதாசனும் மொழியுணர்வோம் மெல்ல தெளிந்த நீர்வளத்தில் மெல்ல தெளிந்த நீர்வளத்தில் தெல்ல தெளிந்த நீரோடை என் தமிழ் களனையெல்லாம் அமுது நிரப்பி வயலெல்லாம் தேன் கலந்து உரிமைகளில் கலந்து மனத்தில் நிற்கும் திகட்டாத உணர்வு எங்கள் தமிழ் பாட்டன் சொல்லி வைத்தான் தாத்தன் முறுக்கி வளர்த்தான் என்னப்பனோ அமுதென்றான் அழகென்றான் உயிரென்றான் காதென்றான் இறுதியாய் தமிழை கடவுள் என்றான் அவனோ தாய்மடியில் சில காலம் தமிழ்மலையில் பலகாலம் வாழ்ந்து முடித்தான் தமிழ் மொழியை உணர்வுகளில் புதைத்து சுவாசமாய் நினைத்து தாய்க்கு மேல் உண்டெனச் சொல்லும் அவன் கூற்றுக்கு அகிலத் தமிழனும் அடிமைதானே தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் குழந்தையின் செழுமையாக்கும் தாய்ப்பாலுக்கு இணையாய் ஒப்பிட்ட எங்கள் தமிழ்நேசன் புரட்சி கவி தமிழே நீ ஒரு பூக்காடு நித்தம் உன்னை தேடுவரும் சிறு தும்பி நான் உன்னை தொழுதே வாழ்கிறேன் பாரதிதாசனின் தமிழ் உணர்வோடு நன்றி தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாவேந்தர் அத்தகைய பாவேந்தரின் சிறப்பை அமிழ்த தமிழிலே அவையிலே பாடிய நண்பருக்கு நன்றி அடுத்து பாட வருகிறார் பரிமளா தேவி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசனும் இல்லரமம் பாட்டுக்கொரு புலவன் பாரதிதாசன் நீ அமுத தமிழ் எடுத்து அமுத தமிழ் எடுத்து தேன் சுவை கொடுத்த பண்பாட்டு அடையாளம் நீ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமென நாட்டுக்கு உயர்த்திய நற்றமிழ் கவிஞனும் நீ வீட்டின் நலமும் தேசத்தின் நலமும் காத்த இலக்கிய பரிதி நீ குடும்ப விளக்கெனும் காவியம் படைத்து தமிழின மக்களிடம் சேர்ப்பித்த செஞ்சொற் புலவனும் நீ விருந்தோம்பும் தமிழ் மரபை விரும்பி ஏற்கும் கவிபல பாடி மகிழ்வுற்ற பாவலன் நீ காதலும் கடமையும் வீரமும் மானமும் வாழ்வியல் தத்துவங்களை வகுத்த வள்ளல் நீ பெண்ணின் விடுதலை பேணாத நாட்டில் மண்ணின் விடுதலை ஆகாது என்ற உரத்த குரலொழித்த கருத்து பேழை நீ பகுத்தறிவு சுடரேற்றி பண்பட்ட தமிழாலே முற்போக்கை எத்திக்கும் முகிழ்ந்திட்ட முதன்மை கவிஞன் நீ பாண்டியன் பரிசு தந்து தமிழியக்கம் பலகண்டு அழகின் சிரிப்பு சிரிப்பில் ஆராதனை செய்து சரித்திரத்தில் இடம்பெற்ற காலக்கொடையும் மங்காத புகழும் நீயே நன்றி மகிழ்ச்சி மங்காத புகழுடைய பாவேந்திரதம் மாண்பெல்லாம் இவ்வவையில் எடுத்து சொன்னார் பாவேந்தரின் இல்லறத்தின் பன்னறிய சிறப்புகளையெல்லாம் பாட்டிலே மொழிந்தார் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் அடுத்து பாட வருகிறார் கவிஞர் நா மலர்கொடி அவர்கள் அறிவை வளர்ப்பது தமிழ் ஆற்றலை தருவது தமிழ் இனிமை நிறைந்தது தமிழ் இத்துவக்கும் இன்பம் தமிழ் உண்மை உரைப்பது தமிழ் ஊற்றெடுப்பது தமிழ் எளிமை நிறைந்தது தமிழ் ஏடுகள் போற்றுவது தமிழ் ஐந்து இலக்கணம் நிறைந்தது தமிழ் ஒற்றுமை உரைப்பது தமிழ் ஓயா புகழ் கொண்டது தமிழ் அவ்வை பேசியதும் தமிழே என்ற அகர வரிசையின் அருந்தமிழ் தமிழ் தாயையும் தமிழ் அவையோரையும் வணங்கி மகிழ்கின்றேன் பா வேந்தன் ஒரு எழுச்சி கவிஞன் என்ற தலைப்பில் கவிபாட வந்துள்ளேன் ஆற்றல் மிகுந்தவன் அருந்தமிழ் கற்றவன் எங்கும் ஏற்றும் கவிதையை என்றும் நமக்கு கழித்தவன் பெரும் குன்றின் புகழ் படைத்தவன் புதுவையில் பிறந்த புரட்சி கவிஞன் இருபதாம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற எழுச்சி கவிஞன் எத்திசையும் தமிழ் மணக்க எண்ணற்ற படைப்புகளை ஏற்றில் எழுதி குவித்தவன் குடும்ப விளக்கு இருண்ட வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இசையமுது எதிர்பாராத முத்தம் என காலத்தால் அழியாத கவிதை தொகுப்புகளை கவின் உலகைக்கு தந்தவன் நீண்டதொரு வரலாறாய் நிலைத்திருந்த கொடுமைகளை தமிழ்மொழி உணர்வால் தூக்கி எறிந்தவன் தமிழ் மொழியை இகழ்ந்தவனை தடுத்தாலும் விடாத தனித்தமிழ் பற்றுடையவன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என உயிர் மூச்சாய் கொண்டவன் சமுதாய மாற்றம் கண்டவன் பெண் கல்விக்கு பெருமை சேர்த்தவன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என முழக்கமிட்ட ஆற்றல் மிகு கவிஞன் வின் சுற்றும் சூரியனாய் விரிவுலகம் உள்ளவரை அழியாமல் நிலைத்திருக்கும் என்றென்றும் அவர் பாடல் ஓயாமல் ஒழித்திருக்கும் நன்றி வணக்கம் காலத்தால் அழியாத காவியங்கள் படைத்திட்ட கவிவேந்தர் பாவேந்தன் சிறப்பையெல்லாம் கவியரங்கத்திலே எடுத்துரைத்தார் கவிஞருக்கு நம்முடைய நன்றி எடுத்து பாட வருகிறார் கவிஞரா விஜயலட்சுமி அவர்கள் தாயே தமிழே வணக்கம் பாரதிதாசனும் புரட்சியும் பாட்டுடை தலைவனவன் பாடல்கள் புரட்சி உமிழும் பாரதியின் நேசன் புகழ் பாரதமெங்கும் புகம் பாரதமெங்கும் தவழும் கவிகளில் காவியம் கண்ட கவிஞர்கள் பலருள் அன்று களத்திடை மலர்ந்து நின்று கணலென்று தகித்து நின்ற புரட்சி வீரன் நீயன்றோ கவிதரும் வேகம் கண்டு காற்றும் களைத்ததுண்டு செவிவரும் செய்தி கொண்டு சிந்தை வியந்தோறும் உண்டு மும்முனை புரட்சி தந்து முகவரி கொண்ட கவியே முத்தாக உனையும் ஈன்று முழுமதி இந்த புவியே பாரதம் தாண்டி நீயும் தேசியம் காக்க விளைந்தாய் பா ரதம் ஏறி வந்து ஆசியம் வென்று நின்றாய் திரைக்கடல் எங்கும் தேடி வந்தோம் கரை மீண்டால் புரட்சிக் கவி என்ற மறை போற்றும் மதிப்பு கொண்டு கரையின்றி நின்றாய் நீயே தென்னகம் எங்கும் முந்தன் கண்ணகம் மானதென்றோ தென்னவன் சிந்தை எங்கும் பன்வடிவ புரட்சி என்றோ சமூக மீறிய இல்லறமாயினும் சக்தி நெறி பேசும் பெண்ணியமாயினும் சகலமாய் ஆகி நின்ற தமிழ் மொழியாயினும் சந்ததி காத்து நின்ற புரட்சிக் கவி நீவிர் மட்டுமே என்றோ நன்றி வணக்கம் பாவேந்தர் புரட்சிக் கவிஞர் இதில் யாருக்கும் எந்தவிதமான மறுப்பும் இல்லை உலகமே போற்றி ஒப்புக்கொள்ளுகிற அந்த புரட்சிக் கவிஞரின் உயரிய சிந்தனைகளை தமது பாட்டிலே இலக்கியமாக படைத்திட்ட கவிஞருக்கு நன்றி அடுத்து பாட வருகிறார் கவிஞர் சு அழகுவேல் அவர்கள் நாம் தமிழ் அன்னைக்கும் தமிழ் உணர்வால் ஒன்றிணைந்து நம் தமிழ் இயக்கம் தமிழர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க திராவிடம் என் கவிதை ஆரம்பம் பக்கம் ஐம்பத்தி நாலு புரட்சி கவிஞன் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறேன் கவிஞர் சுப்பு அழகு கேபுதூர் பெரம்பலூர் மாவட்டம் பாரதி கண்டெடுத்த முத்தே இந்த பாரதத்தின் அழியாத சொத்தே உன் கவி மீது என் மனம் பித்தே நீ புரட்சியால் விதைக்கப்பட்ட வித்தே பெண்ணடிமையை தகத்தெறிந்த போராளியே தமிழை மூச்சாய் கொண்ட சூறாவளியே தமிழர் நெஞ்சங்களில் மன்னவனாய் வீற்றிருக்கும் மாணிக்கமே தன்னகரிலா தவ புதல்வன் நீ தமிழுக்கு அமுதென்று சொன்னவரே அந்த அமில்தையே அனைவருக்கும் தந்தவரே தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவரே இந்த உலகிற்கே வெளிச்சமாய் நிற்பவரே சாதி சாக்கடையை சுத்தம் செய்ய போதிய வரையிலும் பாடுபட்டிரே நேரியோ உமது சிந்தை நீ நேரியோ உமது சிந்தையினால் சீரிய செயல்கள் யாவ் பலவும் கண்டீரே உமது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் கனகம் என்றால் தங்கம் என்றோ பாரதியால் புடமிடப்பட்ட தங்கம் நீ பாரத தாயின் தன்மானம் சிங்கம் நீ இருண்ட வீட்டில் ஒரு குடும்ப விளக்கு நீ மருண்ட நெஞ்சிற்கு உமது கவிதை அலையின் சிரிப்பு கோடி கொடுத்தாலும் நிகருண்டோ நீ படைத்த பாண்டியன் பரிசுக்கு தமிழ் என் உயிர் மூச்சு என்போம் புரட்சி கவிஞர் பாவேந்தரை என்றும் முழங்கிடுவோம் தமிழ் தாய்க்கு பாரதிதாசனும் ஒரு மகனே தமிழ் உலகத்தால் போற்றப்படும் ஒரு ஒப்பற்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அனைவருக்கும் நன்றி தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்தல் முயற் என்று முழங்கியவன் பாவேந்தன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கிறது என்பாலும் இருக்கின்றானே என்றும் பாடியவன் அவன்தான் அந்த அழுத்தமான சிந்தனைகளை எல்லாம் இந்த அவையிலே பதிவு செய்த கவிஞருக்கு நம்முடைய நன்றிகள் அடுத்து பாட வருகிறார் கவிஞர் கவிஞர்னா சிவசக்திவேல் அவர்கள் தாய் தமிழே தமிழ் வளர்க்கும் தமிழ் இயக்கமே தமிழ் பாடும் தலைமையே தமிழால் இணைந்த உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசனும் புரட்சியும் பக்கம் என் ஐம்பத்தி இரண்டு எரிமலையின் சீற்றத்தை எழுத்து நிலே கண்டிடலாம் நொடிப்பொழுதில் மாற்றத்தை மனந்தனிலே கொண்டிடலாம் வாளாலே எதிரிகளை வசப்படுத்தும் வீரத்தை வரிகளிலே காட்டுகின்ற விதம் பார்த்து வியந்திடலாம் அச்சத்தின் மிச்சத்தை அகற்றுகின்ற கவிதைகளை அச்சத்தின் மிச்சத்தை அகற்றுகின்ற கவிதைகளை துச்சம் என துன்பத்தை துரைத்துவிடும் கவிதைகளை இச்சகத்தில் யாவற்றையும் எதிர்த்திடும் துணிவிதனை அச்சினிலே ஏந்திய ஆற்றல் மிகு கவிதைகளை அறிவினிலே ஏந்தி கொண்டால் மண்புழுவும் மாறிடுமே மலைப்பாம்பாய் சீரிடுமே சிற்றெரும்பும் எழுச்சி கொண்டு சிகரத்தில் ஏறிடுமே தனுசான தண்டுவடம் தனுசான தண்டுவடம் தானாய் நிமிர்ந்திடுமே தளராத மனம் என்ற தன்னம்பிக்கை வளர்ந்திடுமே ஓடப்பரெல்லாம் உதயப்பராகிவிட்டால் ஒப்பப்பராகிடுவார் உணரப்பா நீ என்ற உலகப்பன் பாட்டினிலே பொது அறிந்திடலாம் உலகம் உழைப்பவர் கூறியதென்ற உண்மை தெரிந்திடலாம் ஒரு மனிதன் தேவைக்கே இத்தேசம் உண்டென்றால் ஒரு மனிதன் தேவைக்கே இத்தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம் என சுரண்டும் சுயநல கூட்டத்தை சாடினாரே ஊழலில்லா தேசத்தை அன்றே தேடினாரே கண்ணாளன் மாண்டுவிட்டால் கைம்பெண்ணாய் வேடமிட்டு கண்ணீரில் கனவுகளை கரைக்கின்ற கொடுமதனை மறுமணம் புரிவது சிறுமை என்றுரைவது குறுகிய மதியென கொதித்தெழுந்து எதிர்த்தாரே பெண்மையின் இருப்பையும் கடவுள் மறுப்பையும் ஏற்ற தாழ்வுகளில் எப்போதும் வெறுப்பையும் அழகின் சிரிப்பையும் அடுத்த தலைமுறைக்கு அன்னை தமிழ் காக்கும் தலையாய பொறுப்பையும் சிந்தையில் பரப்பி சிவப்பினை நிரப்பி சிந்திய கவிதைகளை சிந்தனையில் ஏற்றிடுவோம் படித்தால் கவிதைகளால் மகிழ்ச்சிதான் பிறக்கும் படித்தால் கவிதைகளால் மகிழ்ச்சிதான் பிறக்கும் பாரதிதாசனை படியுங்கள் புரட்சிகள் வெடிக்கும் நன்றி வணக்கம் பாவேந்தன் தகுந்த பாவேந்தன் பலவற்றை உச்சம் தொட்டு எடுத்துரைத்தார் உரத்த குரலில் சொல்லிவிட்டார் எனவே கைதட்டலோடு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் அடுத்து பாட வருகிறார் சுகுமாரன் கந்தையா நடுவருளி அனைவரையும் ஆழ்த்தி வினையம் அல்கிறேன் பக்கம் ஐம்பத்தி மூணு சமத்துவம் வளர்த்த கவிஞன் எரிமலையை மிஞ்சுகின்ற எழுச்சிக்கவி கவி நாயகனே எழுத்தாலே பகுத்தறிவின் எல்லையினை தொட்டவனே தடுக்கில்லாவிட்டாலும் தரையில் புரளாதீர் தன்மானமே உயிரென்ற தத்துவத்தை பொய்த்தாய் வலிதவெறி செல்வோருக்கு துளியும் வாழ்க்கையில்லை விழி இழக்கும் போதையிலே விழுவதையும் எதிர்த்தாய் சகதியில் கிடந்தோரின் சதிகளையும் முறியடித்தாய் சமுதாயம் தலைத்தோங்க சமத்துவத்தை வளர்த்தாய் கற்பின் மேன்மையினை கருத்துடனே சொன்னாய் கயவரின் செயல்களை எல்லாம் கடுமையாய் எச்சரித்தாய் புரட்சியின் விதையினை பூமியிலே விதைத்தாய் பொய்யான செயல்களை பூண்டோடு அழித்தாய் எழுச்சி கவியாலே இளைஞரை எழுப்பினாய் இறப்புக்கு பின்னாலும் எழுத்தாலே நிலைத்தாய் சீர்திருத்த சிந்தனையால் எங்கள் சிந்தைகளை வெளுத்தவனே சீர்திருத்த சிந்தனையால் எங்கள் சிந்தைகளை வெளுத்தவனே மீண்டும் வந்து பிறந்து மீண்டும் வந்து பிறந்துவிடு தமிழினம் மீள்வதற்கு கவி வாழையிடு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சிந்தனையால் சிந்தையனையை விழுத்திட்ட வளர்த்திட்டார் பல்வேறு மொழி உணர்வை இன உணர்வை தன்மான தமிழ் உணர்வை எல்லாம் வளர்த்திட்டார் அந்த அற்புத கவிஞருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் அடுத்து பாட வருகின்றவர் முனைவர் கா திலகரவர்கள் வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் எட்டு இல்ல பாரதிதாசனும் இல்லறமும் இல்லறத்திற்கு அழகு பெண்ணும் பெண்ணுக்கு அழகு ஆணும் என்பர் அகத்தூய்மை காப்பது இருவருமே பெண்கள் உள்ளத்தை தூய்மை செய்து உற்றாரை உபசரித்து ஊரார் பேர் சொல்ல வாழ வழி சொன்ன வான்மகான் நீ அல்லவா நூலுக்கு வளம் சேர்ப்பது புது புது உமைகளும் செழுமை மிகு கற்பனைகளும் காப்பிய கூறுகளுமே ஆகும் அதுபோல் நட்குடும்பத்தில் நல் இயல்புகள் நட்பண்புகள் வெளிக்கொணர சொல் ஓவியமானவள் பெண் என்றாய் பண்பு பகுத்தறிவு நல்வழிகள் சிறப்புற பாரதத்திலேயே குடும்ப கட்டுப்பாடு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயே பாட்டெழுதிய பாவலன் நீ அல்லவா இளமை பருவம் என்பது எச்செயலும் செய்ய வல்லது இல்லற பருவம் என்பது இயைந்து கொடுப்பது இல்லற அன்பும் தொண்டு செய்யும் பண்பும் இருப்பவர்களுக்கு சே இன்பம் கெட்டும் என்று இக்கால பெண்கள் வரை வழிகாட்டிய நீதிமகான் பாரதிதாசனின் வழியில் பணிச்சுமை குறைத்து பணிக்கு படையெடுத்து சமுதாயம் போற்றிட குடும்ப விளக்காக திகழ பெண்ணாலே பெண் போற்றப்பட வேண்டும் என்று பல இல்லற கருத்துக்களை அளித்து தமிழ் பெண்களுக்கு ஈண்டு மறைந்த நம் பாவலரின் வழியில் இல்லறம் கண்டு வாழ்வோமாக நன்றி முனைவர் திலகர் அவர்களுக்கு இது கன்னி கவியரங்கம் இதுதான் முதல் கவியரங்கமாம் என்றாலும் முதல் கவியரங்கத்திலேயே முத்திரை பதித்திருக்கிறார் அச்சமில்லாத பெண்கள் அழகிய இந்நாட்டின் கண்கள் என்று பாடியவர் பாவேந்தர் அவர் பாடிய அந்த பெண் உரிமையை பெண் சிறப்பினை இங்கே அவர்களுடைய விருந்தோம்பல் பண்பினை எல்லாம் எடுத்துரைத்தார் அத்தகைய கவிஞருக்கு நம்முடைய பாராட்டுதலே சொல்லி தொடர்ந்து நீங்கள் எழுதுங்கள் தொடர்ந்து கவியரங்கங்களிலே பங்கு பெறுங்கள் துலங்கட்டும் உங்களுடைய தமிழ் தொண்டு என்ற வாழ்த்தி அடுத்து பாட வருகிறார் பல வடிவங்களில் கவி வடிக்கும் என் அழகிய சகோதர சகோதரிகளே தங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் தங்கள் அனைவருக்கும் ஒரு சிறு வேண்டுகோள் தாங்கள் அனைவரும் ஒரு ஒரு தலைமுறை பின்னே சென்று பாரதிதாசன் எழுதிய அந்த குடும்ப விளக்கை அவர் வர்ணித்த அழகை சற்றே ஒரு ஆணாகவும் பெண்ணாகவுமே இருந்து ரசித்து தங்கள் மகிழ்வினை வெளிப்படுத்தினால் மட்டுமே இன்று அது பாரதிதாசனுக்கு பெருமை கூட்டுவது அந்த குடும்ப விளக்கை அவர் சொன்ன அழகை எனக்கு தெரிந்த சிறு வடிவில் நான் தருகிறேன் விடிந்ததும் அவள் எழுந்திட்டால் கோலமிட்டு காலையிலே வீட்டு வேலை பாட்டுடனே படிப்பினோடு உணவு வைத்தனளே மரச்சாமான் பழுது கண்டு கொல்லூற்று பார்த்தனளே மாமி மாமன் வந்திடத்தான் மருமகளும் மகிழ்ந்தனளே வரவேற்று பெரியோர்தம் நலங்களனை அறிந்தனளே வந்தவரை உபசரிக்க பிடித்த கறி வாங்கினளே தன் உறவும் மனம் நிறைய அன்பிட்டு சமைத்தனளே தனல் தலைவாழை இலையிட்டே பாங்குடனே பகிர்ந்தனளே தான் வந்து பாயிட்டு ஓய்வெடுக்க கூறினளே தலைவனோடு பிள்ளைகட்கும் அவர் வரவை கூறினளே கழிப்புடனே அமுதிட்டாள் அவர்களும் உண்டனரே கணவன் அவன் பாடு என்றான் யாழெடுத்து மீட்டினளே அழியது போல் ரீங்கார தமிழ் கவிதை பாய்ச்சினளே அனைவருமே மயங்கிடவே ஆனந்தப்பன் பாடினே கணவன் தன் கடை சொன்னவுடன் கச்சிதமாய் வாணிபமும் கணக்குகளை சரிபார்க்க கொடுத்தனே களை திட்ட மாமன் மாமி கண்டு இரக்கம் கொண்டினே மாலை வேளை பிள்ளை சுழ கடற்கரைக்கு சென்றனளே மாந்தரெல்லாம் மலைகளுடன் விளையாட கண்டினளே மலைபோல மனச்சுமையும் மடுவாக உணர்ந்த நளே மங்கையும் தான் கால் பதித்து கரையோரம் நடந்த நளே அகம் திரும்பி மணிவிளக்கை வீடங்கும் இயற்றினளே அத்தானை மலைபோல செல்வமாக எண்ணினளே முகம் மலர்ந்து பிள்ளைகளின் பரிசு காட்டி பேசினளே முதியோரின் பசி தீர்த்தே அமுதிட்டே உண்டனளே குழந்தைகளை தூங்க வைத்தே தாளிட்டு கணவனோடு குந்தி பொது தொண்டுகளும் தமிழ் வளர்ப்பும்பும் பேசினளே அழகு நங்கை கரம் பற்றும் அத்தானை நோக்கினளே அன்று இரவை வழியனுப்பி தென்றலாகத் தவழ்ந்த நலே பாரதிதாசனின் இனிய குடம் குடும்ப விளக்கின் அழகு அவருக்கு தாங்கள் தரும் மல்பு தங்கள் கையில் இருக்கிறது நன்றி வணக்கம் பாவேந்தருக்கு பெருமை சேர்த்த காப்பியங்களிலே குடும்ப விளக்கு தான் முதன்மையானது ஒரு குடும்ப தலைவி எப்படியெல்லாம் இல்லறத்திலே காலை எழுந்தது முதல் இரவு வரை எல்லா வகையான பணிகளையும் செவ்வனே ஆற்ற வேண்டும் என்பதை பட்டியலிடுவார் ஒவ்வொரு பாடலிலும் அந்த குடும்ப விளக்கி அப்படியே நம் கவியரங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்திய கவிஞருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் அடுத்து பாட வருகிறார் கவிஞர் செந்தில் சுலோ என்னை நாட் என்னை நா பயிற்றிய தமிழன்னைக்கும் அவை தலைமை வணக்கம் பாரதிதாசனின் தமிழ் பற்று கத்துமலை கடலென கத்து மலை கடலென மழையென உறக்கம் முழங்கி உறக்கம் இழித்தலை செய்தவன் தன் உணர்வின் ஊமையால் உலகம் முழுதும் தமிழ் பரப்புரை பாய்ச்சியவன் அடிமை கொண்டோர் நெஞ்சில் தமிழ் வாளால் வீசியே அறியாமை அறுத்தெறிந்தவன் கற்று சிறந்தும் கற்பிக்கும் மேன்மையிலும் தேன் கற்கண்டு தமிழை காதலித்த நாயகன் கல்வியில் உயரா பாமரை நிடத்தும் கல்வியில் உயரா பாமரை நிடத்தும் கருணை கொண்டிருந்தவன் ஆங்கூர் சிந்து தமிழ் கொட்டி தவழ்ந்து பாட்டில் புனைந்து ஊட்டியது என்பம் தன்னது பெயரும் பொன்னதை மிஞ்ச பாரதிதாசர் என்றே தன் பெயர் மாற்றினார் காரணம் சொல்லவோ தமிழ் மேல் பற்றும் சிலவிடத்து தன் கொள்கையில் ஒத்தும் போனதுவே வேறென்ன சொல்வேன் தமிழினி மெல்லச் சாகும் என்போரிடத்தும் கொஞ்சம் தள்ளி இருந்தார் நெஞ்சம் துள்ளி எழுந்தார் தன்பால் கருத்ததை அள்ளி இருந்தார் சுண்ணாம்பு கள்ளிடை நட்டோர் வெண்ணெய் வாழைபோல் சுண்ணாம்பு கள்ளிடை நட்டோர் வெண்ணை வாழைபோல் சாதி மத சாக்காட்டில் சாதியோடும் மதத்தோடும் சேர்த்து சேர்த்து வைத்தது காரணம் தமிழும் தட்டுண்டு தடுமாறி தளிர் விடர்த்தாதும் தழை தோங்காதும் தொடிக்கிறதென்றே தன்பால் கருத்தை தமிழ் மேல் பற்றை தன்பால் கருத்தை தரத்தோடு தொடுத்தார் தர தரணியில் தமிழால் உயர்ந்தார் இன்னும் சொல்லல் வேண்டுமெனில் இவர் மொழிந்த புகழ் உரையை இவருக்கு வாகை சூட்டுவேன் தமிழால் தாசரும் தாசரால் தமிழும் உயர்ந்ததென்பேன் இன்னும் சொல்லல் வேண்டுமெனில் இவர் மொழிந்த புகழ் உரையை இவருக்கு வாகை சூட்டுவேன் தமிழால் தாசரும் தாசரால் தமிழும் உயர்ந்ததென்பேன் உளம் மகிழ்ந்து உரைத்திருப்பேன் அவை அனைவருக்கும் நன்றி தனிமைச் சுவையுள்ள சொல்லை எம் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை என்று சொல்லுவார் பாவேந்தர் அந்த பாவேந்தர் தான் தமிழனில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்றுமேல் தமிழ் நாடெங்கும் இருளாம் என்று பாடி பாரதியை பாடுவார் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் என்று சொல்லுவார் அதை அப்படியே போட்டு இவர் சொன்னதை இவருக்கே தாசனுக்கே பெருமை என்று அற்புதமாக பாடிய பாட வருகிறார் அவர்கள் அவையில் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலிப்பு பகுத்தறிவு மருந்து பக்கம் வந்து நாற்பத்தி எட்டு காலத்தின் கோலங்களையும் கருத்து செயல்பாடுகளையும் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நேரிடையாக பிரதிபலிக்கும் காலக்கோட்டினை கண்ணாடியாக காட்டுபவனே கவிஞன் இனங்காட்டப்பட்ட ஒளிமுகம் ஒன்று தமிழன் வாழ்வினை விவரித்தது குழந்தையின் மனப்போக்கு தன்மை பொது கருத்துக்களை அள்ளி மக்களிடையே விதைத்தது சாதி சடங்குகளை வேரெறுத்த தேனி வீச்சுடன் கரையை தொட்ட மன தோணி செந்தமிழை தென்றலாக்கி மக்களின் மனங்களிலே நுழைத்தன எரிமலை போன்று எழுந்த கவிகள் அனைத்தும் மக்கள் செவிகளிலே விழுந்தன பைந்தமிழை விடிகளிலே மெய் தீண்டின தமிழை வளர்த்த இயக்கம் ஒன்று விடுதலை பாடிய கவி குயில் தமிழர் தன் மானத்தை உயர்த்தியது பகுத்தறிவற்றோருக்கு மா மருந்தானது இயற்கை என்றும் நிலை நிலை நிற்கும் மனதில் கருமை சூழ்ந்த இருளினை போக்கிய சுடர் வெண்கதிர் போல எழுந்து மக்களிடையே விடுதலை உணர்வை உரைத்தன மதங்களினை மனத்திலே ஒழித்தது தொட்டு படரும் மலரினை போன்று மனதில் கவிகள் பட்டு மலர்ந்தன இருளை போக்கிய பேரொடி மக்களை விட்டு மறையவில்லை மனங்களிலே இயற்கையாக விதைக்கப்பட்டுள்ளது தமிழினத்தை அடையாளம் காட்டிய தமிழே நின் புகழ் என்றென்றும் வாழ்க வாழ்கவே என்று சொல்லி வாய்ப்பளித்த தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி குறிவடை நன்றி வணக்கம் பச்சை விளக்காகும் பகுத்தறிவு என்று பாடியவர் பாவேந்தர் பகுத்தறிவுக்கு முதலிடம் தருவார் ஏனென்றால் நாட்டில் மக்களுக்கு சிந்தனை இல்லை சிந்தனா சக்தி சிறிதுமின்றி மக்களுக்கு தம் தோல் உழைப்பினிலே நம்பிக்கை தானுமின்றி ஊரும் பகுத்தறிவை இல்லாது ஒழித்துவிட்டு சாரற்ற சக்கையாய் சத்துடம்பை குன்ற வைத்து பொறுப்புள்ள மாந்தர்களை கல்லாக்கியே என்று அந்த பாடல் நீண்டு கொண்டே போகும் எனவே பகுத்தறிவுக்கு அவ்வளவு விளக்கம் தருவார் பாவேந்தர் அந்த பகுத்தறிவு சிறப்புகளை எல்லாம் பட்டியலிட்டார் நம்முடைய கவிஞர் அவருக்கு பாராட்டி கல்லாறு மோகன் அவர்களை பாட அழைக்கின்றோம் இறுதி அவர்தான் அடிபட்டு விழ நேர்ந்தாலும் தமிழே என்று அலருங்கள் தமிழை எப்போதும் கலைத்து உங்கள் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் எனக்கான தலைப்பு பாரதிதாசனும் தமிழ் உணர்வும் பக்கம் எண் ஐம்பது தாயலிற் தமிழை உயிரென்றும் உணர்வென்றும் வாழ்வென்றும் வளமென்றும் ஓமித்ததும் செந்தமிழை செழுந்தமிழாய் முனைந்ததும் தமிழை சார் சாரென்று சொன்னதும் தமிழே கதியடையும் பேரென்று சொன்னதும் தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாவென்று அழைத்ததும் பைந்தமிழ் நூல்கள் பவனி வர வேண்டும் அவனியிலே என்றதும் பாண்டியன் பரிசோடு பன்னூறு கவிதைகள் ஈந்ததும் காதலை கடமையை வீரத்தை விடுதலையை பெண்ணை அவள் உரிமைகளை பாங்காய் பாடியதும் வடமொழி மோகத்தை திடமாய் எதிர்த்ததும் புதுவையில் பிறந்து கவிதையில் புதுமைகள் செய்ததும் மனிதரின் மனங்களில் மடமையை கொய்ததும் வீழும் தமிழினம் வீரள விதையினை பெய்ததும் சிவனென்றும் அரியென்றும் என்றும் சேசு மகம்மது என்றும் எழுதியும் பேசியும் போரிட தமிழ்மொழியை சாய்க்காதீர் மதங்களிலே என்றதும் தமிழின் மூவினம் விளையாடும் கவிதை சீதனம் தந்ததும் தமிழ் உணர்வற்று என்று நீங்கள் சொன்னால் இத்தனையும் தமிழ் உணர்வற்று என்று நீங்கள் சொன்னால் தமிழை அமிழ்தென்று சொன்ன பாரதியின் தாசனாம் பாவேந்தனின் மொழி உணர்வை பாட பாண்டித்தியம் போதாது எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் கற்கண்டு சொற்கொண்டு கவி பாடிய கல்லாறு மோகனுக்கு நன்றி கவியரங்கம் நிறைவு பெறுகிற நேரம் அனைத்து கவிஞர்களும் மிக அற்புதமாக கவிதைகளை அரங்கேற்றினார்கள் அனைவருக்கும் பெரம்பலூர் தமிழ் இயக்கத்தின் சார்பில் இந்த அமர்வினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லி மேலும் உங்களுடைய கவிதை சிறகுகள் விரியட்டும் திசையெங்கும் ஒளிர பறந்து ஒளிரட்டும் என்று சொல்லி இறுதியாக ஒரே பாடலோடு கவியரங்கத்தை நிறைவு செய்வேன் கண்ணை இமை காப்பது போல் தமிழை காக்கும் கடப்பாடு கட்டாயம் நமக்கு வேண்டும் என்ற உண்மையினை வாழ்நாளில் உணர்ந்து சொன்னார் ஒண்டமுழுக்கு வாழ்வதுவே வாழ்வாம் அன்றி தன் குடும்பம் தான் என்று வாழும் வாழ்வு சாவுக்கே ஒப்பாகும் என்றார் அந்த பொன்மொழிகள் நெஞ்சத்தை புரட்சி செய்தால் புதுமலராய் பூக்கும் நம் தமிழர் வாழ்வு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்